ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் படம் ரிவ்யூ தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இன்றைக்கி என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. இந்த வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், வீடை சுற்றி வெடிவெடிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முகுந்த் வரதராஜோட பயோபிக் தான். ஸோ அதை சாய்ப்பில்லவே நரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் போகுது. லவ், ஆக்ஷன், ட்ராமா, எமோஷன் இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திக் எனக்கு கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. ஸோ என்னாச்சுன்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் கிட்டத்தட்ட துப்பாக்கி, சீதாராமம், டான் இந்த எல்லா படங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கமலஹாசன் கிட்டத்தட்ட ஒரு டிஷ்யூ பாக்ஸை வச்சு இந்த படம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னப்போ அந்தளவுக்கு இன்டென்ஸாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணலை. பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவ்வளோ இன்டென்சிட்டியான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ராஜ்குமார் பெரியசாமியை ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு அவர். இந்தியன் ஆர்மியை பற்றி கரெக்டாக ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்மி மேன் இப்படி இப்படிலாம் தான் இருப்பான், என்னென்னலாம் தான் பண்ணுவான் அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிருக்காரு. அவர் என்னென்னலாம் சொல்ல வந்தாரோ அதையும் பர்ஃபெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு ராஜ்குமார் பெரியசாமி. இன்னும் சொல்லப்போனால் துப்பாக்கி படத்தில் கூட இவ்வளோ ஆர்மி சீன்ஸ்லாம் இருக்காது, ஏன்னா அந்த படம் விஜயை சுற்றி மட்டும்தான் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இந்த படத்தில் இந்தியன் ஆர்மினா என்ன அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. எ ட்ரிபியூட் டு இந்தியன் ஆர்மி அப்படின்னு கூட அந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கில் ஒரு படம் வந்திருக்கும், மகேஷ் பாபுவோட படம், அது என்ன படம்னு தெரில. அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஆர்மி சீன்லாம் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இருந்துச்சு இந்த படம். அந்த 10 நிமிஷத்தை ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டியான ஆர்மி பேஸ்டு சீக்வன்ஸ் உள்ள படத்தில் எஸ்கே அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்ட விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் அல்டிமேட்டுங்க. விஜய்க்கு எப்படி துப்பாக்கி படம் வந்ததுக்கப்புறம் அவரோட கெரியர் ஒரு வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆணிச்சோ, அதே மாதிரி எஸ்கேக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அவரோட கெரியரில் அப்படிங்கிறத அடித்து சொல்லலாம், டவுட்டே கிடையாது. பிரின்ஸ், டான் மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்த எஸ்கே திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அமரன் மாதிரி ஒரு படம் கொடுக்கறது பெரிய விஷயம். இத்தனைக்கும் முன்னாடி காமெடி படங்கள் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த எஸ்கேக்கு டாக்டரில் ஒரு சேஞ்ச் ஓவர் தெரிஞ்சுது. ஆனால் திருப்பி அவர் டான் பிரின்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டாரு. ஆனால் இப்போ ஒரு ஃபுல் டைம் ஆர்மி மேன அந்த படத்தில் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர், ஒரு கெரியர் சேஞ்சிங் படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதையும் தாண்டி எஸ்கே இந்த படத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ஒரு 3 கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு, அது 3த்துலேயுமே தனித்தனியாக தெரிஞ்சாருங்க, அல்டிமேட்டாக பண்ணியிருந்தார். அதையும் எஸ்கேவை தாண்டி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்னால் அது சாய் பல்லவி தான். அவங்களோட அந்த ஆக்ஷன், ஆக்டிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க தான் கிட்டத்தட்ட இந்த கதையை கொண்டு போகிற மாதிரியும் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஆக்ஷன் ஆர்மி பேஸ்டு ஒரு படம் அப்படிங்கிறத தாண்டி லவ்வுக்கும் எமோஷனுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது இந்த படத்தில், கிட்டத்தட்ட சீதாராமம் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் எமோஷன் இல்லைனா இந்த படமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு இன்டென்சிட்டியான எமோஷன் சீன்ஸ்லாம் இருக்குது, அதுவும் கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணியிருப்பாங்க, மஸ்ட் வாட்ச், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் எஸ்கே லவ்வையும் ஆக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. அதையும் தாண்டி இந்த படத்தோட கதை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பயோபிக் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே வரல. ஏன்னா நீங்கள் நிறைய பயோபிக்ஸ் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட வந்து சொல்லணும்னா இந்த கோட் லைஃப்லாம் பார்த்துருந்தோம்னா லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வரும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னப்பா பண்ணிட்டுருக்காங்க, என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு வாழ்ந்திருக்காரு அந்த மனுஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பெருமையான விஷயம். இந்தியன் ஆர்மியில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாம் போக இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா பட் இன்னும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தீபாவளிக்கு இந்த படம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போய் பாருங்கள். ஏன்னா தீபாவளிக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பட் இந்த படத்துக்கு போனீங்கன்னா அலை வச்சுருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக எஸ்கே கிட்ட தளபதி கொடுத்த துப்பாக்கி நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. இதுக்கு தெரியாதா என்ன, துப்பாக்கி யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு, அது நல்லாவும் வேலை செஞ்சுருக்கு இந்த படத்தில். ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் அந்த எமோஷனல் கனெக்ட் சொன்னேன் இந்த படத்தில் நீங்கள் கிளைமாக்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களை அழுவை விட்டுருவாங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம், பட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அழுவீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும்னா பாருங்கள். ஃபைனலாக ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், குட் பை.